கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்டா நம்ம எல்லாருக்குமே யாராச்சும் இருப்பாங்க. பட் இதெல்லாம் தாண்டி வெளியிருந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது கூட போறக்க அது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படின்னு நம்ம லைஃப்ல சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களாம் சம்திங் ஸ்பெஷலாவே எப்பவுமே இருப்பாங்க. எதையும் எதிர்பார்க்காம ஒரு ஃபுல் ஹார்ட்டட் லவ் வந்து கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம லைஃப்ல ரொம்பவே கம்மியான பர்சன்ஸ் அதான் பண்ணுவாங்க. அதுல ரொம்பவே முக்கியமான பர்சன்ஸ் இவங்க எப்பவுமே இருப்பாங்க. இவங்க கிட்ட முதல் முதலா பேசும்போது கண்டிப்பா தெரியாது இவங்க நம்ம லைஃப்ல இவ்வளவு பெரிய ரோல் பண்ண போறாங்க அப்படின்றது. இவங்க கிட்ட டெய்லி பேசலனாலும் பாக்கலனாலும் 365 நாளும் இவங்க மேல வைக்கிற பாசம் ஒரே மாதிரிதான் இருக்கும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே திங்க் பண்ணிருக்கோம், இவங்க நம்ம கூட பிறந்திருந்தா நம்ம லைஃப் இன்னும் ஜாலியா இருந்திருக்குமே அப்படின்னு. அவங்க எப்பவுமே வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம வருத்தப்படும் போது நம்மளுக்கு ஆறுதல் சொல்றதா இருக்கட்டும், இது எதையுமே ஏதோ ஒன்னு எதிர்பார்த்து இவங்க கண்டிப்பா பண்ணிருக்கவே மாட்டாங்க. நம்ம கூட இருக்கும் போது நம்ம அக்காவையோ தங்கச்சியோ அண்ணனையோ தம்பியோ நம்ம எப்படிலாம் பாத்துப்போமோ அதே மாதிரிதான் இவங்களை நம்ம பாத்துப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட பிறந்தவங்களும் இவங்களும் ஒரே மாதிரி.